ஜெயம் ரவியின் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதே காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். வெறும் கிட்னி மட்டும் தான் வித்தியான்னு கேக்குறியா? ஆமாடி, வெறும் கிட்னி மட்டும் தான் வித்து. ஆக்ட்ரஸ் ஆலியா மனசா அண்ட் ஆக்டர் சஞ்சீவ் உடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இப்ப ஹேக் பண்ணப்பட்டிருக்கா, என்னங்க சொல்றீங்க? கடைசியில இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையுமே ஹேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆக்ட்ரஸ் ஆலியா மனசா அண்ட் சஞ்சீவ் அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான கப்பல். அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியா பக்கத்துல அடிக்கடி அவங்க வந்து ரீல் ஷேர் பண்றதும் போஸ்ட் ஷேர் பண்றதும் என்ன பண்றோம் அப்படிங்கறத அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஆலியா மனசா அண்ட் சஞ்சீவ் இவங்க ரெண்டு பேரோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வந்து ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம் போனீங்க அப்படின்னாலே ஆலியா மனசோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டே இருக்காது, அதே மாதிரி சஞ்சீவோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்டையுமே உங்களால பார்க்க முடியாது. ரெண்டு அக்கவுண்ட்டையுமே அட் அ டைம் லாக் பண்ணிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் அந்த பேஜை அவங்க பில்ட் பண்ணிருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஆலியா அண்ட் சஞ்சீவோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலையே எப்படிதான் ஹேக் பண்ண முடிஞ்சது அப்படின்னு தெரியல. யூடியூப் சேனலுமே ரன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? சோ இதை பத்தி அவங்க யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ற வரைக்குமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பிகாஸ் அவங்களோட சைட்ல இருந்து என்ன அப்டேட் கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். அதுக்குள்ளேயே சில ரூமர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை ஆலியா மனசா அண்ட் சஞ்சீவ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிருந்திருப்பாங்களோ அப்படின்னு பேசப்படுது. என்ன ஏது அப்படிங்கறத அவங்களோட சைட்ல இன்ஃபார்ம் பண்ற வரைக்குமே நம்ம பொறுத்திருந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. 17க்கு அப்புறமே வந்து நீங்க எந்த ப்ராசஸ்லயுமே நீங்க இல்ல, எந்த ப்ராஜெக்ட்ஸும் எடுக்கல. அந்த கேப் எதனால? சும்மா போர் அடிச்சது. இப்போ இலோன் டீல் ஹேப்பன், கையில் ஒரு கோடி, இதெல்லாம் நடந்து ஓரளவுக்கு ஹெக்டிக்காவே போயிட்டு இருந்தது. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்றெல்லாம் வாழ்க்கையே ஹெக்டிக் தான்டா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அது அது செட் ஆகல நமக்கு. ஓகே, இந்த மாதிரி பிஸியா போயிட்டு இருந்தவர் லைஃப்ல வந்து ஒரு ஒரு காதல், ஒரு பிரீஸியான ஒரு வாழ்க்கையெல்லாம் இருந்ததா? அது அதெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா இருந்ததுனால தான் ஹெக்டிக்காவே ஆச்சு. ஒரே வார்த்தை. நம்ம இனியா பத்தி பேசுவோம். நீங்க எவ்வளவு பெரிய கேப்க்கு அப்புறம் திருப்பி வந்த போது கூட மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு வார்ம் வெல்கம் தான் கொடுத்துருக்காங்க. சத்தியமா, இந்த அளவுக்கு ஒரு ஒரு டிவி பர்சனாலிட்டியை சவுத் இந்தியாலேயே சொல்றேன், இந்த அளவுக்கு மக்களுடைய வரவேற்பெல்லாம் வந்து நான் பார்த்தது இல்லை. ஸோ இதை நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா நிஜமா வார்த்தைகள் இல்லை. யாருக்கும் நடக்காத விஷயங்கள் இப்போ நமக்கு நடக்குது அப்படின்னா ஒரு சின்ன பயம் தான் வருது. சரி, இவ்வளோ வருத்தா நம்ம அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் தான் வருது. பட் இன்ஃபேக்ட் ஒரு சில்லி விஷயம் அது சொன்னால் எம்பாரசிங்காக இருக்கும். இனியா சீரியல் டெலிகாஸ்ட் ஆரம்பித்து 2 வாரத்துக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் இது ஆக்சுவலாக வாரத்துக்கு 6 எபிசோடுன்ட்டு. நான் என் தம்பியை நடிக்கிறப்பில்ல தீபக், அவர்கிட்ட கேட்குறேன், ப்ரோ இதெல்லாம் எப்போ ப்ரோ மாறிச்சு? நானாக பண்ணின்னு இருக்கும்போது கிலோ நொடியெல்லாம் கையில் ஒரு கோடியெல்லாம் பண்ணும்போது சாட்டர்டே எபிசோடு இருக்கும், சண்டேவும் எபிசோடு இருக்கும். அது எப்போ வந்து அந்த வீக்குங்கிறது சாட்டர்டே வரைக்கும் இழுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு இனியா டெலிகாஸ்ட் ஆரம்பித்து ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, உங்களை பற்றி வந்த காசிப் எதை கேட்டு சிரிச்சிங்க? என்னடா இப்பெல்லாம் பேசி இருக்கீங்களா? நான் யுஎஸ்க்கு போய் செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன். நான் கூட நினைச்சேங்க இல்லையா. அண்ட் ரிஷி பேசிக்கா வந்து அவரோட நேட்டிவ் என்ன? ஏன்னா ஆள் பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் ஃபீல் இருக்கு. ப்ராப்பர் பக்கா மெட்ராஸ் டி நகர். எனக்கு நீங்க தான் கிரஷ். இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா, சன் டிவில பிரைம் டைம்ல போயிட்டு இருக்க இனியா சீரியலோட லீடுன்னு சொல்றதா இல்ல என்னோட ஃபேவரட்ஸ், அதாவது நான் குட்டியா இருக்கிறதுல இருந்தே ஃபேவரட்டா வந்து அட்மையர் ஆயிட்டு இருக்க ஆங்கர்னு சொல்றதா தெரியல. சோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ரிஷி. வணக்கம். 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 தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. சோ எப்படி இருக்கீங்க ரிஷி? ஆ, ஜாலியா இருக்கேன். கொஞ்சம் ஹெக்டிக்கா போகுது பட் மத்தபடி ஜாலி. எஸ், ஏன்னா ரிஷி அவர்களை வந்து நாங்கள் வந்து அதாவது 90s kids ஒரு மெமரபிள் ஆங்கர்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் பார்த்த எல்லா ஆல்மோஸ்ட் நிறைய கேம் ஷோஸோட ஆங்கர் நீங்கள் தான். அதுவும் நீங்கள் கொடுக்குற அந்த டேக் லைன் இருக்கவர்த்தும் சரி, அதாவது
என்ன ஒரு கோடி ஆயுர் ரெடின்னு ஒரு ஷோ பண்ணுங்க இல்லையா, கையில் ஒரு கோடி ஆயுர் ரெடி. ஸோ இந்த மாதிரி டேக் லைன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிறதுலேயே வந்து அதுதான் நாங்கள் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டும் வரோம். ஸோ ஹவு டு யூ ஃபீல் இவ்வளோ இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் ஆகிறதுக்கு? ஆ சி, இப்போ அது 19 வயசுலேருந்து கொஞ்சம் டிவி அப்படின்ட்டு ஆரம்பித்து ஒரு 32-33 இயர்ஸ் ஆகும்பொழுது சரி போதும் ஒரு பிரேக் எடுப்போன்ட்டு விட்டேன். ஸோ ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு அப்புறம் இப்போ தான் திரும்பி வந்திருக்கேன். எஸ் நானும் பார்த்தேன், 17 அப்புறமே வந்து நீங்கள் எந்த ப்ராசஸ்லையுமே நீங்கள் இல்லை, எந்த ப்ராஜெக்ட்ஸும் எடுக்கலை. அந்த கேப் எதனால்? சும்மா போர் அடிச்சது. இப்போது ஐம் ஷுர் யூல் அண்டர்ஸ்டாண்ட், இப்போது ஒரு 17 வயசில் தியேட்டர் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சு, இங்கிலீஷ் தியேட்டர் அண்ட் திங்ஸ் லைக் தட். 19 டிவி, இன்ஃபேக்ட் அப்போ ஜாலியாக இருக்கும், அப்போ சீரியலே வந்து லைவ் ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த டப்பிங்குங்கிற விஷயமே கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி ஃபார் ஸ்டேஜ் பர்ஃபார்மர் அந்த மாதிரி ஒரு 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 செட்டப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அப்படி ஆரம்பித்து தென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபில்ம்லாம் வந்தது, அப்புறம் டீலர் நோ டீல் ஹேப்பன், கையில் ஒரு கோடி, இதெல்லாம் நடந்து ஓரளவுக்கு ஹெக்டிக்காகவே போயிட்டுருந்தது. ஜென்ரலாகவே அதாவது அடுத்த 2 ஹெக்டிக்காக இருக்கும், இல்லை 4 இந்த பாக்கெட்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கும், அப்படின்னா கூட மேனேஜ் பண்ணிடலாம் ஆஸ் அ ஃப்ரீலான்சர் இந்த மீடியா, யூனோ. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஜென்ரலாக வாழ்க்கையே ஹெக்டிக் தாண்டா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அது செட் ஆகல நமக்கு. ஓகே, இந்த மாதிரி பிஸியாக போயிட்டு இருந்தவர் லைஃப்பில் வந்து ஒரு ஒரு காதல், ஒரு ப்ரீஸியான ஒரு வாழ்க்கையெல்லாம் இருந்ததா, இல்லை வந்து இப்படியே ஹெக்டிக்காக போனதால எப்படி போச்சு? அதாவது அதெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருந்ததுனால தான் ஹெக்டிக்காகவே ஆச்சு. ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும்ல, டெய்லி பிஸியாக இருக்கணும், நிறைய வந்து பாக்கெட்டை வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ரிஷி எந்த கோலை நோக்கி இப்போ போயிட்டுருக்காரு? எதுவுமே கிடையாதுங்க, வெறும் வேலையை நல்லா பண்ணணும், முடிஞ்சால் இதுக்கு மேலே நல்ல வேலை பண்ணணும், இவ்வளோதான். கோல்ஸ் ஆர் சம்திங் ஐ ஜென்ரலி டோன்ட் ஹேவ். ஓகே, நம்ம இனியா பற்றி பேசுவோம். நீங்கள் எவ்வளோ பெரிய கேப்க்கு அப்புறம் திருப்பி வந்தபோது கூட மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு வார்ம் வெல்கம் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்தால் அவ்வளோதான் ஃபீல்ட் அவுட் மறந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து அதே வெல்கம் கொடுத்துருக்காங்க, அதே லவ் அண்ட் சப்போர்ட் வருது. ஸோ ஹவ் யூ ஃபீல்? அது நிஜமாக அந்த ஒரு விஷயத்துக்கு நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன், இந்த அளவுக்கு பாக்கியசாலியாக நான் இருப்பேன்னு நான் நினச்சி பார்த்ததே இல்லை. அண்டு இந்த மாதிரி ஒரு ஜோன்குள்ளே இறங்குறது அவ்வளோ நல்லது கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு சும்மா ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் கம்பேர்னு கூட பண்ணி பார்த்தீங்கன்னா சத்தியமாக இந்த அளவுக்கு ஒரு ஒரு டிவி பர்சனாலிட்டியை சவுத் இந்தியாலேயே சொல்கிறேன், இந்த அளவுக்கு மக்களுடைய வரவேற்பெல்லாம் வந்து நான் பார்த்ததில்லை. ஸோ ஸோ இதை நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா நிஜமாக வார்த்தைகள் இல்லை. யாருக்கும் நடக்காத விஷயங்கள் இப்போ நமக்கு நடக்குது அப்படின்னா ஒரு சின்ன பயம்தான் வருது. சரி இவ்வளோ வருத்தா நம்ம அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் தான் வருது. பட் தே சீம் டு பி லைக்கிங் த சீரியல் அண்ட் பழைய ஹேங் ஓவர் எப்படியும் இருக்குது. ஸோ அதனால் நன்றி சொல்றதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை வேறு எனக்கு சொல்கிறதுக்கு நிஜமாக. அண்ட் விக்ரமன், அந்த ரோலுக்கு நீங்கள் எப்படி ஜஸ்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல் இல்லையா அதில்? ஸோ அதுக்காக வந்து கிரவுண்ட் ஒர்க், இந்த ஹார்ட் ஒர்க், இந்த ஃபிட்னஸ் இல்லை. அது என் போலீஸ்கார ரோலுக்கு இப்போ நான் வந்து சப்போஸ் டைரக்ட் பண்ணுறேனோ ப்ரொடியூஸ் பண்ணுறேனோன்னா இந்த மாதிரி ஒரு ரோலுக்கு நான் என்ன மாதிரி ஒருத்தனை நான் செலக்டே பண்ண மாட்டேன். எந்த ஆங்கிள்லடா இவன் போலீஸ்கார நாட்டாகிறான் அப்படின்னு. அங்கே தான் தியேட்டர் ட்ரைனிங் ஹெல்ப்ஸ், அங்கே தான் கொஞ்சம் இப்போ ஃப்ரீ டைமில் கொஞ்சம் வரலாறுலாம் படித்து எக்விப் ஆனால் சில டிப்ஸ் இருக்கும், ஹெல்ப் இருக்கும், எப்படி அதை இந்த மாதிரி விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுறது. இப்போது நிறைய இப்போ நம்ம ஊர்லேயே பெரிய பெரிய நடிகர்கள் ஃப்ரம் 40s 50s பார்த்தாலே அவங்களுடைய உருவம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீரனாக நடிக்கும்பொழுது கன்வின்சிங்காக இருக்கும், ஒரு ரொம்ப ஒரு கொஞ்சம் கூட உடல் பலம் இல்லாமல் ஒரு 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 தேர்வு பிச்சைக்காரன் சும்மா சொல்கிறேன், அதுக்கு கூட நல்லா போயிருந்தோம். ஸோ இப்போ போலீஸ்கார ரோல்னு நான் ரொம்ப ஓவராக மசில்னு ஏற்ற ஆரம்பித்தேன்னா அது அப்புறம் நடிப்புக்கு வேலையெல்லாம் போயிடும். அண்ட் ரிஷி பேசிக்காக வந்து அவரோட நேட்டிவ் என்ன? ஏன்னா ஆள் பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் ஃபீல் இருக்கு, ஆனால் தெலுங்கு சீரியலில் சூப்பர் ஹிட்டாக கலக்கியிருக்கீங்க, தமிழில் வேறு நடிச்சிருக்கீங்க, எந்த ஊர் தான் இவர்? நான் ப்ராப்பர் பக்கா மெட்ராஸு டி நகர்.
அம்மாவுடைய பூர்வீகம்னு பார்த்தா அவங்க குஜராத். வீட்டுல தமிழ் தான் பேசும். பூர்வீகம் தான் நான் சொல்றது எப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி. ஜெயம் ரவியின் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதே காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். வெறும் கிட்னி மட்டும் தான் வித்தியான்னு கேக்குறியா? ஆமாடி, வெறும் கிட்னி மட்டும் தான்டி வித்தை.